Hello friends, welcome to Nammachannel vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஸ்பைசியான கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யறோம்னு பார்க்க போறோம். இத ஓல பக்கோடான்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபியை ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கப் கடலை மாவு, 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் வெண்ணெய், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பக்கோடா புளியறதுக்கு பட்டை அச்சு எடுத்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. இடியாப்ப குழல்ல லேசாக எண்ணெய் தடவி மாவு அதுக்குள்ளே சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கைவிடாமல் பிழிஞ்சு விட்டுருங்க. இதை உடனே திருப்பக்கூடாது, லேசாக வெந்ததுக்கப்புறமா தான் திருப்பணும், இல்லாட்டி பிரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இதை மெதுவாக திருப்பி விட்டுருங்க. ரெண்டு பக்கமும் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட ரிப்பன் பக்கோடா பிரியாமல் ரொம்பவே அழகாக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.